இதுவே மனம். உங்கள் உளவியல் சகோதரி எம்எஸ்கே பிரியா. பெண்கள் வந்து தன்னோட நிறைய விஷயங்களில் தான் சந்தோஷமாகவே இல்லை, நான் வாழ்கிறதே வேஸ்ட்டு, நான் எதுக்கு இருக்கணும், என் குழந்தைகளும் என் கூட இல்லை, பெற்றோர்களும் என்னை கவனிப்பதில்லை, கணவரும் எனக்கு சரியில்லை, நான் வாழ்ந்து என்ன ஆகப்போகுது, இப்படி விரக்தி நிலைக்கு தள்ளப்படுறாங்க. ஏன் பெண்களுக்கு இந்த நிலை ஏற்படுகிறது? ஏன் அவர்களால் சந்தோஷமாக இருக்க முடியவில்லை, மகிழ்ச்சியாக வாழவும் முடியவில்லை, மகிழ்ச்சியை கொடுக்கவும் முடியவில்லை, மகிழ்ச்சியை எடுத்துக்கொள்ளவும் முடியவில்லை அப்படின்னு பார்த்தோம்னா, வாழ்க்கை சிக்கலில் ஏற்பட்ட பாதிப்புகள் தான் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது இவங்களுக்கு மட்டும் ஏன் வாழ்க்கையில் பாதிப்படையுது? மற்றவர்களும் பெண்களாக இருக்கிறாங்க, ஒரு சில பெண்களெல்லாம் மகிழ்ச்சிகரமாக இருக்கிறாங்க, எனக்கு எல்லா வசதிகளும் இருக்குது ஆனால் எனக்கு மகிழ்ச்சியாக இருக்க முடியல, என்னை யாருமே புரிஞ்சுக்கல, ஏதாவது ஒரு வகையில் எனக்கு பிரச்சனைகள் வந்துட்டே இருக்குது, என் பெற்றோர்களும் என்னை கவனிக்க சங்கடப்படுறாங்க, என் கணவரும் என்னை புரிஞ்சிக்கொள்ளாமல் ஏதாவது ஒரு வகையில் எனக்கு அன்புங்கிற பேரில் டார்ச்சர் கொடுத்துட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி தனக்குத்தானே புலம்பிக்கொண்டு நிறைய பெண்கள் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் தான் வருத்தப்பட்டு மனம் பாதிப்படைந்து உடலும் பாதிப்படைந்து சிகிச்சை மேற்கொண்டே இருக்கிறாங்க. அப்போ இதற்கெல்லாம் என்ன வழி, தன்னை எப்படி சரிபடுத்தி கொள்வது என்பதற்கான ஒரு வழிகாட்டுதல் நிறுவனம் தான் எங்களுடைய நிறுவனம் எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன். கடந்த 25 ஆண்டுகாலமாக வாழ்க்கைக்காக முதல் முதலில் கிளினிக் துவங்கி வாழ்க்கை சிக்கலில் ஏற்படும் பாதிப்புகளை கண்டறிந்து மாற்றியமைக்கும் பொழுது இவர்களும் இயல்பான வாழ்க்கையை வாழ முடிகிறது. அப்போது பெண்கள் வந்து இது போன்ற கன்சல்ட்டிங்கு தெரப்பியூட்டிக்கெல்லாம் எடுத்தால் தான் நிம்மதியாக இருக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி எழும். எல்லோருத்துக்கும் எல்லாமே தெரியும், ஆனால் எந்த சூழலில் எது எப்படி செய்வது என்ற தெரியாமல் தன் பழக்கத்தின் அடிப்படையிலும் தன்னோட செயலின் அடிப்படையிலும் செய்யும் பொழுது தான் இவங்க தனக்குத்தானே பாதிப்பை உண்டாக்கிக்கிறாங்க, இன்னொன்று தன்னை சார்ந்தவர்களும் பாதிப்புக்கு உள்ளாக்குகிறார்கள். அப்போது தன்னுடைய மனதில் பதிவான விஷயங்களின் அடிப்படையில் தான் இவர்களுடைய மன இயக்கம் இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு பெண், ஒரு திருமணமான பெண், குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த திருமணமாயி குழந்தைகள் இருக்கக்கூடிய பெண்ணுடைய வயது ஒரு 35 என்று எடுத்துக்கொள்ளலாம். அப்போ அந்த பெண்ணோட வாழ்ந்த கட்டங்கள், ஆரம்ப காலகட்டத்தில் இவர்களுக்கு ஏற்பட்ட பெற்றோர்கள் இவர்களை வற்புறுத்தி வளர்த்திருக்கலாம், அதாவது கண்டிப்பு என்ற பெயரில் அதிகமான அட்வைஸ் கொடுத்து வளர்த்திருக்கலாம், இல்லைனா தன் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளேயே உறவினர்கள் வீட்டுக்கு கூட போகாத அளவுக்கு வீட்டுக்குள்ளே பெற்றோர்களோட கண்டிப்புலையே வளர்த்திருக்கலாம். அது போன்ற சூழலில் வளர்த்தப்பட்ட பெண்ணுக்கு வந்து திருமணமான இடத்தில் அதற்கு ஆப்போசிட் என்று சொல்லக்கூடிய ஃபுல் ஃப்ரீடம், எங்கே வேணாலும் போகலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு சூழல் இருந்துச்சுன்னா இந்த பெண் அந்த இடத்துல இணைய முடியாது. அந்த சூழல் வேறு, இந்த சூழல் வேறு. அப்போ இந்த முரண்பாடுகள் ஏற்படும் பொழுது அந்த பெண் ஆல்ரெடி பதிவான விஷயத்திலிருந்து இந்த புது விஷயத்திற்கு அடாப்ட் ஆகி ஒர்க் பண்ணுறப்ப பல சிக்கல்களை எதிர்கொள்கிறாங்க. இதே போல் ஆரம்ப காலகட்டத்தில் இந்த பெண் வளர்ந்த விதத்தில் எல்லா சௌகரியங்களையும் கொடுத்து எல்லா வசதி வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுத்து வளர்ந்த இடத்தில், திருமணமாகி வந்த இடத்தில் அந்த பெண் எந்த சுதந்திரமும் இல்லை, கணவர் வீட்டில் சொல்வதை மட்டுமே செய்ய வேண்டும் என்ற ஒரு சூழல் இருக்கும் பொழுது இந்த பெண்ணால் இங்கே அடாப்ட் ஆக முடியாது. இந்த சிக்கல் தான் அந்த பெண்ணுக்கு வாழ்க்கை சிக்கல் ஏற்படுகிறது. தன்னை யாரும் புரிந்து கொள்ளவில்லை, தன்னை மதிக்கவில்லை, தனக்கான அங்கீகாரம் கிடைக்கவில்லை, தன்னை மதிக்கக்கூடிய நபர்கள் யாரும் இல்லை, எல்லோரும் என்னை நிராகரிக்கிறார்கள் என்ற எண்ணத்திற்கு தள்ளப்படுகிறார்கள். அப்போ இந்த பெண்ணின் மன இயக்கத்தில் ஏற்பட்ட பாதிப்புகள் என்ன, ஏன் இவர்களுக்கு அந்த எண்ணம் தோன்றுகிறது, ஏன் இவர்களுக்கு செயல் முடக்கத்தை கொடுக்கிறது, ஏன் இவர்கள் மற்றவர்களை வெறுக்கின்ற நிலைக்கு போகிறார்கள், அல்லது மற்றவர்கள் இந்த பெண்ணை வெறுக்கக்கூடிய நிலைக்கு இவர்கள் தள்ளப்படுகிறார்கள் என்று அனலிட்டிக் பேஸில் இவர்களை கண்டறிந்து மாற்றியமைக்கும் பொழுதுதான் இவர்கள் இந்த
நிலைக்கு இயல்பாக வாழ முடியும் அப்படிங்கிறதான் உளவியல் உண்மை. அப்போது இவர்களுக்கோட மன அமைப்பு, மன இயக்கம் எதையெல்லாம் சேர்ந்து, அதாவது நாலேஜ் பாத் அப்படின்னு சொல்கிறோம், எதை நோக்கி போகிறது, அதாவது ஒரே பிரச்சனையை திரும்ப திரும்ப சொல்லி கொண்டிருக்கிறார்களா இல்லை புது புது பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கிறதா என்பதை கண்டறிந்து இவர்களை மாற்றி அமைக்கும் பொழுது தான் இவர்கள் எந்த சூழலிலும் இயல்பாக இருக்க முடியும். அப்போது ஒரு கணவன் மனைவி பிரச்சனை வருகிறதோ, இல்லை மாமியார் நாத்தனார் பிரச்சனைகள் வருகிறதோ, இல்லை தன்னுடைய பெற்றோர்கள் வீட்டில் இந்த பெண்ணுக்கு பிரச்சனை வருகிறதோ, இல்லை தன்னோட குழந்தை திருமணமான வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளினால் பிரச்சனை வருகிறதா, எதுவானாலுமே இந்த சூழலை கண்டறிந்து எங்கு பிரச்சனை வருகிறது, இதை எப்படி அணுக வேண்டும் என்பதை தெரப்பியூட்டிக்காக கொடுக்கும் பொழுது இவர்களும் இயல்பான வாழ்க்கையை, மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை வாழ முடிகிறது. இதற்கு தான் எங்களுடைய நிறுவனம் எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் கடந்த 25 ஆண்டு காலமாக உமன்ஸ் வெல்னஸ் ஃபோரம் அப்படிங்கிற தெரப்பியூட்டிக் அனலட்டிக் கைடன்ஸ் கொடுத்து கொண்டு வருகிறது. அப்போது இந்த பெண்ணுக்கு இதனால் என்னென்னலாம் பாதிப்பு வரும், எப்படியெல்லாம் இவங்களோட மன இயக்கம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பெண் அந்த குடும்பத்தோட எந்த செயல் செஞ்சாலுமே, ஒன்று இந்த பெண் செய்கிறது அவர்களுக்கு பிடிக்காது, அவர்கள் செய்யறது இவங்களுக்கு பிடிக்காது, எது செஞ்சாலுமே ஒரு முரண்பாடுகள், ஒரு பேச்சுவார்த்தை சண்டைகள் இப்படி தான் போயிட்டுருக்குமே ஒழிஞ்சு, ஒரு நல்ல நாள், ஒரு நல்ல விசேஷ நாள், நல்ல ஒரு செயல்கள் செய்யும்போது கூட பல சிக்கல்களை எதிர்கொள்கிறார்கள். இவங்களுக்கு அடிக்கடி உடல்நிலை சரியில்லாமல் போயிட்டே இருக்கும். ஒன்று தொடர்ந்து தலைவலிக்குதுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க, இல்லை வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள், வயிற்று வலி, அல்சரு, அப்பண்டிஸு, இந்த மாதிரி அடிக்கடி ஏதாவது ஒரு பிரச்சனைகள் தொடர்ந்து இவங்களுக்கு, இவங்களுடைய மன இயக்கம் அதிகமாக சிந்திச்சு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு உடல் சார்ந்த வலிகளான தலைவலி, தலை சுற்றல், அடிக்கடி வாமிட் எடுக்கிறது, வயிறு சம்பந்தமான பல பிரச்சனைகள் வருது, முதுகு வலிக்கிறது, இது போன்ற பல பாதிப்புகளுக்கு, உடல் சார்ந்த பாதிப்புகளுக்கு தள்ளப்படுறாங்க. அப்போ தொடர்ந்து இவங்கள் மருந்து எடுத்துக்கிட்டே இருக்காங்க, தொடர்ந்து இவங்களுக்கு உடல் ரீதியான பாதிப்புகள் இருந்துக்கிட்டே இருக்குதுன்னா, இவங்க மன இயக்கத்தில் ஏற்பட்ட உச்சகட்ட நிலை தான் இவங்களுடைய உடலை பாதிக்கடைய செய்கிறது. அப்போ இந்த போன்ற பாதிப்பிலிருந்து விடுபட்டு இவர்களும் இயல்பான வாழ்க்கையை வாழும் பொழுது தான் அந்த குடும்ப சூழல், அதாவது ஃபேமிலி அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல சமூக சிந்தனையோடும் ஒரு நல்ல உறவையும் மேம்படுத்த முடியும். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா, இந்த பெற்றோர்கள், அதாவது இந்த பெண், அதாவது மனைவி அப்படிங்கிறவங்க பார்த்திங்கன்னா, இந்த செயல் நடத்துலையும் கோபத்தோடையும், அதாவது எதிர்வாதங்களும் முரண்பாடுகளும் அதிகமாக இருக்கும் பொழுது இவங்களுடைய குழந்தையும் இதை பார்த்து பல தவறான வழிகளுக்கு செல்ல வாய்ப்புகள் நிறைய இருக்குது, அடுத்த பிரச்சனைகளும் குழந்தைகளையும் தாக்குங்கிறது தான் உண்மை. அப்போது அந்த சூழலில் ஏற்படும் பாதிப்பை உளவியல் சிகிச்சை, அதாவது அனலட்டிக் பேஸில் தெரப்பியூட்டிக் கைடன்ஸ் கொடுப்பதன் மூலமா இவங்க இது போன்ற பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ முடியும், தன்னுடைய குழந்தைகளையும் நல்ல வழிநடத்த முடியும், இந்த குழந்தைகளை இந்த சமூகத்திற்கு நல்ல குழந்தைகளாக ஒப்படைக்க முடியும். அதற்கு தான் எங்களுடைய நிறுவனம் எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் உமன்ஸ் வெல்னஸ் ஃபோரம் அப்படிங்கிற தெரப்பியூட்டிக்கும், ஃபேமிலி ஃபிட்னஸ் தெரப்பி, அதாவது கணவன் மனைவி உறவு எப்படி மேம்பட வேண்டும் என்பதற்கான தெரப்பியூட்டிக் கைடன்ஸும் கொடுத்து கொண்டு வருகிறது. மேலும் விவரங்களுக்கு எங்களுடைய நிறுவனத்தை தொடர்பு கொள்ளவும்.